வந்து நண்டு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். முக்கால் கிலோ நண்டு எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா முக்கால் கிலோ நண்டுங்கிறதுனால தக்காளி மூணு பெரிய தக்காளி எடுத்துருக்குறேன். நீங்கள் சின்ன மீடியம் சைஸ்னால் அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறமா மூணு பெரிய வெங்காயம், அப்புறமா மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிச்சு. இப்போ தட்டி வச்சிருக்கிற பூண்டை வந்து நைஸாக நல்லா தட்டி போடுங்க. தட்டி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு இப்படி தட்டி போட்டு செஞ்சீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இப்போ நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிச்சு, மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள். இந்த மசாலா எல்லாம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுடலாம். மசாலா பச்சை வாசனை போயிச்சு. இப்போ நண்டை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்ல பொறுமையா மெதுவா கிளறி விடுங்க. இப்ப மசாலாவிலே நண்டு கொஞ்சம் வேகிற மாதிரி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நண்டோட நிறம் மாறிடுச்சு, நல்லா கிளறி விட்டுருக்காங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நண்டோட நிறம் வந்து மாறி வந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். நண்டெல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வந்து தண்ணி வத்துற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உப்பு மூடி வச்சிடும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். நண்டுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து நல்ல தூக்கலாக செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்காங்க. நம்ம வந்து இது சளிக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா சளியும் நல்லா நெஞ்சு செடியெல்லாம் நல்லா கதந்து வரும். நல்லா மிளகு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம்.
லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.